தென்னிந்தியாவின் நம்பர் ஒன் ட்ராவல் நிறுவனமான ஜிடி ஹாலிடேஸ் வர டிசம்பர் ஜனவரி மாதத்தில் பிரசித்தி பெற்ற துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் முன்னிட்டு அஞ்சு நாள் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த லக்ஸூரியஸ் டூரில் சென்னை பெங்களூர் ஐதராபாத்லேருந்தே ஃப்ளைட்டு ஃபுட்டு அக்காமடேஷன் சைட் சீயிங் விசா எல்லாமே உள்ளடக்கம் இஎம்ஐ வசதி வெறும் பஞ்சாயத்துலேருந்தே இருக்குது திரையில் தெரியல எண்ணுக்கு ஃபோன் பண்ணி துபாய் ஷாப்பிங் பெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுங்க வெற்றிமாறன் அமீர் இணைந்து வழங்கும் மாயவலை யுவன் சங்கர் ராஜா இசையில் ரமேஷ் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் அமீர் சஞ்சிதா ஷெட்டி சத்யா நடிப்பில் மாயவலை இந்த தீபாவளிக்கு உங்க வீடே புதுசாக போகுது ஆமாங்க குறைஞ்ச வேலையில மொபைல் டிவி பிரிட்ஜ் ஏசி நம்ம பூர்விகால நீங்க எது வாங்கினா கார் பை கோல் வவுச்சர் எக்கச்சக்கமான கிப்ட் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு ஹரி ராம் எஸ் இயக்கத்தில் விஷன் சினிமா ஹவுஸ் அருளானந்த் தயாரிப்பில் ஜோ நவம்பர் இருபத்தி நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பல உலக திரைப்பட விழாக்கள் சிறந்த திரைப்படமான விருந்தை வென்ற ஷார்ட்புட் த்ரீ இப்போது அமஸான் பிரைமில் குடும்பத்துடன் கண்டு மகிழுங்கள் இன்னைக்கு நம்ம திரையில இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜப்பான் படத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா படத்துடைய ஆரம்பத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கடையில் செவுத்த ஓட்டை போட்டு ஒரு இரநூறு கோடி ரூபாய் நகையை அடிச்சுட்டு போயிடறானுங்க இதை யார் எடுத்திருப்பா அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும்போது அங்கே இருக்கிற தடயங்கள்லாம் வச்சு நம்ம ஹீரோ ஜப்பான் தான் கைவரிசையை காட்டிட்டான் அவங்களுக்கு அவன் தான் இதை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸு ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாயிண்டில் தான் தெரிய வருது ஹீரோவுக்கு அவர் பேரை பயன்படுத்தி எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது இப்போது அந்த எவனோ ஒருத்தனை போலீஸும் தேடுது ஹீரோவும் தேடுறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோ கேரக்டர் உண்மையிலே நெஜத்தில் வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் வந்து சமீபத்தில் கூட நீங்கள் பேப்பரில் டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு திருச்சியில் நடந்த ஒரு பிரபலமான நகைக்கடை கொள்ளையை பற்றி ஒரு பிரபலமான நகைக்கடையை சுவுத்த ஓட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த கேரக்டரு அந்த கேரக்டர் மேலே சுமாராக ஒரு நூற்று பத்து வழக்குக்கு மேலே மூணு நாலு ஸ்டேட்டில் இருக்குது அந்த கேரக்டருடைய கதையை தான் இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணியிருக்கிறாங்க அந்த கதையை இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணதில் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அதை ராவாக எடுத்துருக்கணும் அல்லது இவங்க சினிமாவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவை எடுத்து வச்சிருக்கணும் இது ரெண்டு கட்டாம் படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கிறதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஏன்னா ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையை ஒரு நாலு வரையில் சொல்லி முடிச்சிடலாம் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய திருடனுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கும்போது பல நூறு விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி திருடனானா எப்படி திருடுனா எப்படி எப்படிலாம் தப்பிச்சான் அவனை போலீஸ் எப்படிலாம் தேடினாங்க அந்த திருடனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் வெளியில் அந்த திருடின பணத்தை வச்சுட்டு எப்படிலாம் என்ஜாய் பண்ணான் இப்படி பல விஷயங்களை இந்த படத்தில் படமாக பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க எடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜப்பான் அவன் எப்பேற்பட்ட திருடன் தெரியுமா எப்பேற்பட்ட தில்லாலங்கி தெரியுமா அவன் எப்படி திருவிழா தெரியுமா இப்படியே ட டைலாக்ல தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தவிர அவர் திருடின மாதிரி எதையுமே காட்டல அப்புறம் அந்த திருனை காசை வச்சுக்கிட்டு அவர் எப்படிலாம் என்ஜாய் பண்ணார்னா அவர் படம் எடுத்தார் துணை நடிகைகளோட உல்லாசமாக இருந்தார் அப்படிங்கிறத மேம்போக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் இவரை போலீஸ் தேடி வர்றது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து தேடி வந்துடுறாங்க அதை ஒரு சுவாரஸ்யப்படுத்தவே இல்லை படத்துக்கு நல்ல சுவாரஸ்யமான கதையை எடுத்துக்கிட்டு அதில் எதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம்னு தெரியாமலே மொக்கையான ஏரியாவை மட்டும் படமாக எடுத்து வச்சுருக்குறாங்க அப்புறம் இங்கே இருக்கிற டைரக்டர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு கருத்து சொல்லணும் ஒரு மாரல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ யார் சொல்லிக் கொடுத்த விதின்னு தெரியல அதை எல்லா படத்துலேயும் ட்ரை பண்ணுறாங்க எந்த இங்கிலீஷ் படத்துலேயாவது வந்து கருத்து சொல்கிறானா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானா இந்த படத்தில் பார்த்தா ஒரு இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்பாங்கிறதுக்காக பேரலெலாம் இன்னொரு கேரக்டருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஒருத்தன் நல்லவன் திருந்தி வாழ நினைக்கிறான் அவனுடைய வாழ்க்கைன்னு ஒன்று காட்டுறாங்க அப்புறம் இவர் கெட்டவனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இவருடைய வாழ்க்கையை காட்டுறாங்க இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவது கொஞ்சம் ரசிக்க முடியாது இருந்தால் பரவாயில்ல அது அதுக்கு மேலே மோசமாக இருக்குது படத்தில் ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை கடைசியாக அந்த அம்மா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றாங்க அது என்னென்ன புரியல நமக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஜிகர்தண்டா டூ ஒன்று வந்திருக்குது அந்த படம் ஒரு முகப்படம் கண்டுபிடிக்கிறதுக்கு இடைவேளைக்கு மேலே தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஆனால் இந்த படத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு முடிஞ்சுது இது ஒரு முகப்படம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்துக்கு பேர் ஜப்பான்னு வச்சுருக்காங்க ஜப்பான்னாலே தரமான பொருளாக தான் இருக்கும் அப்படித்தான் நம்பி போவோம் இவங்க ஒரு சுவாரஸ்யமான கதையை எடுத்துக்கிட்டாங்க அந்த கதைக்கு ஏற்ற ஒரு திரைக்கதையை பண்ணலை அதுக்கேற்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபைட்டோ சாங்கோ அல்லது காமெடியோ எதுவுமே இல்லை சைனா ப்ராடக்ட் மாதிரி இருக்குது ஒருத்தன் நம்மளால சைனாக்காரம்மா கல்யாணம் முடிச்சிட்டேன் அந்த மாதிரி இருபத்தஞ்சி வயசுலேயே மட்டையை போட்டுருச்சு இவன் உட்காந்து அழுதுக்கு இருந்திருக்கான் உடனே ஒருத்தன் ஆறுதல் சொல்கிறேன் நம்ம ஒருத்தன் போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கான் விடு சைனா ப்ராடக்ட்டு அவ்வளோதான் லைஃபு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஜப்பான்னு பேர் வச்சிருக்காங்க நியாயமாக பார்த்தா சைனான்னு வச்சுருக்கணும் டாக்டர் வீரபாபு இவர் கொரோனா தொற்று அதி தீவிரமாக பரவிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம தமிழக அரசோட இணைஞ்சு நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்திய முறைப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்தாரு இதில் ஒரு உயிர் கூட சேதாரம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை காப்பாற்றினார் அப்படிங்கிறத நீங்கள் ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க இப்போது நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வர்றாரு அதிலும் குறிப்பாக சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டு ஆறாத புண் காரணமாக காலையே வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ள நோயாளிகள் கூட எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் குணப்படுத்திட முடியும் அப்படிங்கிறத வெற்றிகரமாக நிரூபிச்சிருக்காரு இப்போ சென்னை மணப்பாக்கத்தில் புதுசாக மருத்துவமனையை துவங்கி தொடர்ந்து சிகிச்சை அளிச்சிட்டு வர்றாரு மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரிகிறேன்னுக்கு ஃபோன் பண்ணுங்கள்